ஐபிஎல் 2020க்கான ஸ்கெடியூல் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ஏப்ரல் மேலே ஃபிக்ஸ் பண்ண ஸ்கெடியூல் மாதிரியே தான் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மோத போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இதை விட ஒரு பெஸ்ட் ரைவல்ரியை வச்சு இந்த ஐபிஎல்ல தொடங்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச். பிசிசிஐ நல்லா பிளான் பண்ணி தான் அந்த ஸ்கெடியூலில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த ஸ்கெடியூலில் எந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து மூணு கிரவுண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்று துபாய், இன்னொன்று அபுதாபி, இன்னொன்று ஷார்ஜா. அதில் ஷார்ஜா வந்து எட்டு டீம்ஸ்க்குமே காமனான ஒரு கிரவுண்டாக போயிடுது. அங்கே எல்லா டீமும் தலா மூணு கேம் விளாட்றாங்க, முடிஞ்சு போச்சு. மற்ற ரெண்டு ஸ்டேடியம்ஸில் ஒவ்வொரு ஸ்டேடியமும் ஏதாவது ஒரு டீமுக்கு ஹோம் கிரவுண்டாக அமைகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கெடியூலில். அதாவது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபுதாபியில் மும்பைக்கும் கொல்கட்டாக்கும் 7-8 மேட்சஸ் வரைக்கும் நடக்கும். அதாவது ஹாஃப் ஆஃப் த மேட்சஸ் வந்து அவங்களுக்கு அபுதாபியில் மட்டுமே கிடைக்கும். ஒரு ஹோம் கிரவுண்ட் ஒரு சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்னை, ஆர்சிபி, கேகேஆர், டெல்லி அண்ட் பஞ்சாப் இந்த அஞ்சு டீமுக்குமே துபாயில் 7-8 மேட்ச் கிடைக்கும். அவங்களுக்கு அது ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ராஜஸ்தானுக்கு மட்டும் கொஞ்சம் பார்ஷலாக பிரிச்சிருக்காங்க, துபாயில் 6, அபுதாபியில் 5 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கிரவுண்டில் 7-8 மேட்ச் கிடைக்குது. கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு ஹோம் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்கெடியூல் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க, அசோசியல் மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே தான் ஓப்பன் பண்ணுது நான் சொன்ன மாதிரி. இப்போது இந்த ஒரு விஷயம், அதாவது மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே அப்படிங்கிற ரைவல்ரியை நம்ம லுக் பேக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எத்தனை முறை இந்த மாதிரி மும்பை சிஎஸ்கே ரைவல்ஸ் நடந்திருக்கு, அதோட ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது 2009 மும்பையும் சிஎஸ்கேவும் ஓப்பன் பண்ணுறாங்க டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். அந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் அந்த மேட்ச்சில் வந்து மும்பை வின் பண்ணுறாங்க. அந்த வருஷம் வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போகிறாங்க, மும்பை வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேப்பாக்கில் சிஎஸ்கேவும் மும்பையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸ் வராங்க, சிஎஸ்கே ஃபைனல் வரைக்கும் போகிறாங்க. அதோட இந்த ரெண்டு டீமுக்குமான ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி 2018 தான் நடந்துச்சு. அந்த வருஷம் அது வரைக்கும் வந்து ரெண்டு முறையுமே மும்பை தான் பீட் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கேவை. 2018 நடக்கும்போது வான்கடையில் வச்சு சிஎஸ்கே மும்பையை பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூணு முறை தான் இந்த ரெண்டு டீம்ஸ் வந்து டோர்னமெண்ட் ஓப்பனர் விளையாடிருக்காங்க. ரெண்டு முறை மும்பையும் ஒரு முறை சிஎஸ்கேவும் வின் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது மும்பைக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் நம்ம இதில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அது என்னென்னா, நான் இந்த ஸ்டாட் சொன்னது வந்து 2009 அண்ட் 2012 மும்பை ஜெயிச்சதா சொன்ன வருஷங்கள். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சச்சினோட கேப்டன்ஷிப் இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் 2013 இப்போ வரை 7 மும்பை இந்தியன்ஸ் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்சோ இல்லை அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சோ, ஆக மொத்தத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்று தான் தொடங்குவாங்க. வி ஹவ் சீன் இட் லாட் ஆஃப் டைம்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்ப்பேன் இந்த வரலாறு இப்போ மாறும் அப்போ மாறும்னு சொல்லி, மாறவே இல்லை. ஸோ இந்த வருஷமும் மாறாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த முறையும் முதல் மேட்ச் மும்பை தோத்தே தொடங்கலாம். தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் அண்ட் இது ஈவன் வருஷம் அப்படிங்கிறது மும்பை கொஞ்சம் ஒரு அன்லக்கியான ஒரு விஷயமா இருக்குது ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி சொல்லும் போது. ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ஃபேவரபிளான விஷயமாகவே இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது அமையிற மேட்ச் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட. ராஜஸ்தான் ராயல்ஸோட எப்போவுமே ஒரு ஃபெனாமினல் நம்பர் வச்சுருந்தாங்க சிஎஸ்கே, ஒரு டாமினேட்டிங் சைட்னே சொல்லலாம் ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ராஜஸ்தானோடையும் ஜெயிச்சிட்டா டோர்னமெண்ட் ஆரம்பத்துலேருந்தே டேபிள் டாப்பர்ஸாக தொடங்குற வாய்ப்பு சிஎஸ்கே கிடைக்கும். பட் இதெல்லாமே வந்து ஸ்டாட்ஸை பொறுத்து தான், எனித்திங் மே ஹேப்பன். அஃப்கோர்ஸ் இந்த அபுதாபியில் மும்பை ஒரே ஒரு கேம் தான் விளையாடிருக்காங்க, கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. அதில் வந்து மும்பை தோத்துட்டாங்க, 41 வித்தியாசத்தில் ஒரு பெரிய தோல்வி தோத்துருக்காங்க. பாப்போம் வரலாறு மாறி அமைதான்னு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் எங்கேயுமே மும்பை ஜெயிச்சது கிடையாது, துபாயில் 3 தோல்வி, அபுதாபியில் 1, ஷார்ஜாவில் 1 தோத்துருக்காங்க. பட் பார்க்கலாம், வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்படியோ ஒன்று ஒரு வழியாக வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்கெடியூல் வந்தாலே நமக்குன்னு கனவுகள் காண ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஃபேவரட் டீமுக்கு யார் யாரோட எப்பப்போலாம் மேட்ச் வருது அப்படிங்கிற எழுத ஆரம்பிச்சிருவோம். எனக்கே ஞாபகம் இருக்குது, நம்ம இந்த ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் முன்னாடியுமே கூட வந்து ஸ்கெடியூல்ஸ் வந்துட்டால் ப்ராப்பராக ஃபுல் ஸ்கெடியூல் கிடைக்காது, ஓப்பனர் மேட்ச் மட்டும் நியூஸில் சொல்லுவாங்க, அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஃபுல் ஸ்கெடியூலும் ஒரு அட்டவணையாக வரும், அதை கட் பண்ணி நான் பேக்கில் வச்சுக்கிட்ட காலங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க, அதை நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். இல்லைனா அதை பார்த்துட்டு நம்ம ஃபேவரட் டீம், அதாவது நமக்கு பிடிச்ச டீமுக்கு எப்போல்லாம் மேட்ச், யாரோடலாம் மேட்ச், எங்கே நடக்குது, ஈவினிங் மேட்ச் எத்தனை, நைட் மேட்ச் எத்தனை அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்து வச்சுப்போம். எழுதி கூட வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்கெடியூல் அப்படிங்கிறது வந்துட்டாலே இந்த ஐபிஎல் பற்றின கற்பனைகள் உருவாக ஆரம்பிக்கிற காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாட்டுக்கு கனவு காண ஆரம்பிச்சிடும், ஸோ இவங்களோட மேட்ச் அதில் ஜெயிச்சிடலாம்,
கடைசி மேட்ச் நம்ம தான் விளாடுறோம் அப்படி வந்து பஞ்சாப் அகேன்ஸ்டா மொஹாலியில் நடக்குது அப்போ வந்து மறுபடியும் சிஎஸ்கே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவா, இல்லை மும்பைக்கு வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டா கடைசி மேட்ச் நடக்குது, கேகேஆர்னாலே மும்பை மோஸ்ட்லி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நிறைய கற்பனைகளை வளர்த்துக்க ஆரம்பிப்போம். அந்த கற்பனைகளுக்கெல்லாம் வித்திடுற நாள் இந்த ஸ்கெடியூல் வர நாள். ஸ்கெடியூல் வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் எல்லா ஃபேன்ஸும் அவங்க டீமுக்கு என்னென்ன மேட்ச் எப்போ மேட்ச்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, நானும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ எதிர்பார்ப்போம், இன்னும் ஒரு 2 weeks தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட் வரத்துக்கு. இப்போவே நிறைய எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இந்த 1 வாரம் 2 வாரம் எப்படி தான் போகும் அப்படிங்கிறதே தெரியல, நிறைய பேருக்குமே அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும் தான். பொறுத்திருப்போம், பொறுத்திருந்து டோர்னமெண்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சீ யூ, நல்ல கிரேட் வீடியோ. பை பை.